யாரு சொன்னது எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது? அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராகவே பதில் சொல்வது நல்லதல்ல. இந்த இயக்கத்தில் முடிவு இன்னும் சில நேரத்தில் தெரியும். சொல்லுங்க. என்னை பொறுத்தவரையில் அனைத்து தரப்பட்ட இயக்கத்தினுடைய தொண்டர்களிலிருந்து தலைவர்களுக்கும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறேன். மாண்புமிகு சின்னம்மாவுடைய பயணம் வெற்றி வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரியினுடைய தண்ணீர் பிரச்சனை நமக்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் தாவா ஏற்பட்டு அந்த தாவாவை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர்மன்றம் நிறுவப்பட்டது. 18 ஆண்டுகாலம் அந்த வழக்கை காவிரி நடுவர்மன்றம் தீர விசாரித்து இறுதி தீர்ப்பினை வழங்கியது. அந்த இறுதி தீர்ப்பினருக்கு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள்தான் மத்திய அரசினுடைய கெஜெட்டில் வெளியிடுவதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினமாக சட்டப்பூர்வ அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்தவர் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த நீரை பெறுவதற்கு 2 ஆணையங்களும் அமைத்தவரும் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ளக்கூடும். ஆக காவிரி நீர் தமிழகத்திற்கு பெறுவதற்கு அவருடைய தார்மீக உரிமையை பெற்றுத்தந்த சட்டப்பூர்வமாக பெற்றுத்தந்த தலைவர் மாண்புமிகு அம்மாவர்தான் என்பது நாடு அறிந்திருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனை நடைமுறைப்படுத்துகின்ற பொறுப்பு ஆளுகின்ற மாநில அரசுக்கு உண்டு. அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்நாடகத்தில் ஆளுகின்றது காங்கிரஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறார். அந்த கூட்டணியில் அவர்தான் பலமயந்த சக்தியாக இருக்கிறார் என்பது அவருடைய கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் சொல்கிறார்கள். அது தன்னுடைய செல்வாக்கை அவர் பயன்படுத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய மாதாந்திர அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீரை பெற்றுத்தருவதற்கு உரிய கடமையை தமிழக முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் பெற்றுத்தந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாதாந்திர வாரியாக கர்நாடக அரசுக்கு தண்ணீர் விட வேண்டும். அங்கு இருக்கின்ற 4 அணைகளில் பரிபூர்ணமாக நீர் இருக்கிறது. அந்த நீரை பெற்றுத்தருகின்ற தார்மீக கடமையும் பொறுப்பையும் தமிழக அரசுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்ய வேண்டும். இதுவரை செய்யவில்லை, செய்ய வேண்டும் என்பதான் என்னுடைய கருத்து. பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையார் அவர்கள் வந்து மக்கள் பயணம் தொடங்கியிருக்காங்க, அந்த பயணத்துடைய முடிவு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? மக்கள் பயணத்தை மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். அவருடைய மக்கள் பயணம் கட்சி இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவர்கள் தொடங்கியிருக்கிறார். அவருடைய பயணம் வெற்றி பயணமாக அமைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களையும் சசிகலா டிடிவி ஆகியோர் கட்சியில் சேர்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் போய் மனு தாக்கலாம் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி வந்து எங்களை கட்சியில் இணைக்க முடியாது சொல்வதற்கு அவர் யார் என்று கேட்க விரும்புகிறேன்.